சொப்பனத்தில் கண்ட சொகுசான தூக்கம் அது. அப்படியே போச்சு அடரமணா. அப்புறம் எப்படியோ என்னை எவனோ எழுப்பினான். இப்படித்தானா இறப்பு? நம்ம அதுக்கு பதில், பிறந்தவன் இல்லை ஆள் உறக்கத்தில், அவன்தான் இறப்பதாய் இறப்பததாய் எப்படித்தான் ஆகும்? அகந்தியின் பிறப்பிறப்பாம் அன்றி உலகத் தோற்றத்திற்கு இருப்பு ஏது? உலகத் தோற்றத்திற்கு இருப்பு பிறப்பு, உலகத் தோற்றத்திற்கு இருப்பு பிறப்புண்டோ? இதே உள் விழிப்பு. சொப்பனத்தில் கண்ட சொகுசான தூக்கம் அது, அப்படியே போச்சு அடரமணா. அப்புறம் எப்படியோ என்னை எவனோ எழுப்பினான். இப்படித்தானா இறப்பு? பிறந்தவன் இல்லை ஆளுறக்கத்தில், அவன்தான் இறப்பததாய் எப்படித்தான் ஆகும்? அகந்தையின் பிறப்பிறப்பாம் அன்றி உலகத் தோற்றத்திற்கு இருப்பு பிறப்புண்டோ? இதே உள்விழிப்பு. சொப்பனத்தில் கண்ட சொகுசான தூக்கம், அவர் நனவு நிலையை சொல்றாரா, இல்லாட்டி கனவு நிலையில வந்து கண்ட கனவை பத்தி சொல்றாரா? ஆனா ரெண்டும் ஒன்றே. உடம்பு ஆளுறக்கத்திற்குன்னு நினைச்சு செல்ல, அங்கு வேறு ஒரு மன உலகம், அதில் உணர்ச்சிகளை அனுபவிப்பவனாய், நினைப்பவனாய், பேசுபவனாய், விவகரிப்பவனாய், நனவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வேறு வடிவங்கள், வேறு உருவங்கள், பொய் உருவங்கள். பொய் காணல் நீர் எதிர்க்க தெரியும், அது வந்து நம்மளுக்கு உண்மை அல்ல. அந்த நீரும் கிடையாது, அந்த வார்த்தைக்கும் அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக மாயின்றதும் பிரபஞ்சமும் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. நனவு நிலையில நம்ம காண்பவனோட சேர்த்து, ஆனால் நம்ம காண்பவனை மிஸ் பண்ணிடுவோம். காண்பவனை இதில் யாரு விசாரிக்கிறது தான் தன்னை அறிதல். அதற்குத்தான் உணர்ந்தவர் வேணும், இல்லாட்டி இது வந்து ஒரு குருட்டாட்டமாக போயிடும், ஆன்மஞானமாக இருக்காது. இப்போ ஆன்மீகமெல்லாம் தடம் புரண்டு வேற என்னென்னவோ வியாபாரம், ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடிலாம் கொடுத்து ஆன்மீகம் என்னென்னவோ. ஆன்மீகம் என்ன, ஃபஸ்ட்டு தள்ளுபடிக்கு உருப்படியாக அங்கே என்ன நடக்குதுன்றதுக்கே ஒரு பிடி இல்லை. அப்புறம் உடம்பு சம்பந்தப்பட்டது, அப்புறம் தியானம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்னவோ அழிச்சிட்டு போகிற மாதிரி என்னமோ ஒரு இது, அதில் ஒரு ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள். ஒன்றுமே இல்லை, வார்த்தையிலும் ஒன்றும் இல்லை. அது போதிப்பதற்கு போதிப்பவர்ன்றவருடைய உண்மை வந்து அவர் தன்னை உணர்ந்திருக்கணும், அது இல்லவே இல்லை. ஸோ அப்படியா போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா காணல் நீர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு பகல் நேரத்தில், அது முக்கியமாக நண்பகலில் தெரியும். அது வந்து அதற்கு அப்புறம் இருக்காது, 12 மணிக்கு இருக்காது, ஏதோ ஒரு டைம் அந்த அந்த ஜியோகிராஃபியில், அந்த இடத்துல, அந்த பாலைவனத்திலேயோ, அந்த தார் ரோட்டிலேயோ தெரிந்து கொண்டே. ஆனால் அதில் உண்மை இல்லை, நீரும் இல்லை, கண்ணாடி போன்ற பிரதிபலிப்புகளும் இல்லை. சோ அர்த்தமற்ற வார்த்தையாக காணல் நீர் பொய்த்து போய்விடும். பட் இங்கே வந்து நான் வந்து நான் பாவமாக உடலை பிடித்து கொண்டு காணல் நீரை உருவாக்கி அதில் இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், ரொம்ப தாகமா இருக்குப்பா, ஒரு காணல் நீர்லேருந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சாதான், ஜில்லுன்னு குடிச்சாதான் அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்க தங்களை ஏமாத்திக்கிற மாதிரி, சொப்பு பிச்சு விளையாடுற மாதிரி. உணர்ச்சிகளில் நம்மை நாமே, காணல் நீர் உணர்ச்சிகளில் சத்து சாரமற்ற எல்லாம் கனவு. ஒன்று ஒன்றுத்துலேயும் முப்படிகள் இருக்கின்றன. காண்பவன், காணுதல், காணப்பட்ட நீர், மூணுமே போய் உணர்த்துவார் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறத சொப்பனத்தில் கண்ட சொகுசான தூக்கம் அது அப்படியே போச்சு அடரமடா. அப்புறம் எப்படியோ என்னை எவனோ எழுப்பினான் இப்படித்தானா இறப்பு? எதை இப்போ இறப்புன்னா, இவர் கனவு போனதை, கனவுலேருந்து எழுந்துன்றதை இறப்புன்னு சொல்றாரா, சொப்பனம் கலைஞ்சு போனதை இறப்புன்றாரா, சொப்பனத்தில் தூங்கிட்டு இருக்கா மாதிரி, அதாவது கனவுலேயே இவர் தூங்கிட்டு இருக்கா மாதிரி கனவு கண்டு, அந்த கனவு நனவு நிலை வந்து அந்த தூக்கத்தை கெடுத்து சொப்பன தூக்கத்தை கெடுத்து. ஸோ அபட் பாருங்க, இதெல்லாம் வந்து தகுந்த குரு இல்லாததனால் உலகத்தில் தனக்குத்தானே ஆன்மீகத்தை என்னென்னவோ இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு
படிக்க 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 புத்தி என்ன பண்ணும்? ரமணர் தாவே இருக்கட்டும், பொழிப்புரைகளாக இருக்கட்டும், அற்புதமாக அவர் கடைஞ்சி எடுத்து கையில் கொடுத்துருக்கட்டும். ரமணர் புஸ்தகத்துக்கு ரமணருடைய செய்யுள்களுக்கு எல்லாரும் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் எதையும் போடவே இல்லை. ஏன் ஏங்க? நேராக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவர், அவர்கிட்ட போய் பார்ப்போமா, அவரை தேடி ஓடி வருவோமா, அதை விட்டுட்டு அவருக்கு யாரோ எழுதினாங்க, புஸ்தகமாக எழுதினாங்க, அவங்க அவங்களுடைய கனவு தானே அந்த வார்த்தைகள். அனைத்து பொழிப்புரைகளும் அவர்களுடைய கனவு தானே. உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றதொன்றை கரை காணலாமோ? திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோனே. ஒரு ஒரு எழுத்து, ஒரு ஒலி, ஒரு நாதம் கிளம்பாத ஒரு இடம் அது. அதை நேரடியாக செய்யுள்களே நினைச்சுக்கிட்டேவா இருப்பார் ரமண மகரிஷி. நாம் தான் ஓயாமல் வந்து சத்சங்கம் முடிச்ச பிறக்கும் சொன்ன எதுவுமே தேவையில்லை. பூரணம், பூரண பொலிவு, நிறைவு, அது ஆட்கொண்டு உண்டு கொண்டிருக்கும், நம்மை விட்டு வைக்காது. காணல் எவன் ஊனாதல் காண். சாப்பாடு உன்னை சார்ந்து உணவாய் உணவாய் யான் சாந்தமாய் போவேன் அருணாச்சலா. சாந்தமாய் போவன் அருணாச்சலா. உன்னை சாப்பிடணும்னு நினைச்சு நான் உன்னை வந்து சாப்பாடா பார்த்து உன்னை ஏதோ கண்டு கழிச்சு உண்டு நிறைவுற்று போகித்து அப்படியே ஆன்மான் ஏதோ இருக்கு அப்படியே வந்து அதில் போய் எடுத்து சாப்பிட்டு அதாவது சாப்பிட்றவன் இருக்கா மாதிரி நினைச்சுட்டு ஆரம்பித்தேன். சாப்பாடாக உன்னை பாவித்து அதை எடுத்து சாப்பிடுபவனாக என்னை நினைத்து சாப்பாடு உன்னை சார்ந்து இப்படிலாம் நினைச்சு பாவிச்சு சார்ந்து உணவாய் சார்ந்து உணவாய் யான் உணவாய். உன்னை சாப்பாடுன்னு நினைச்சு நான் சாப்பாடாயிட்டேன், யான் உணவாய் உனக்கு உணவாய். ஒண்ணுமே சாப்பிட்டவன் யாருன்னு தெரியல, சாப்பிடுறதுக்கு பிரயத்தனித்தவன் யாருன்னு தெரியல, ஒன்று மிச்சம் இல்லாமல் கம்ப்ளீட் ஸ்வீப். இதுதான் பிராக்டிக்கல் அனுபவம். அதனால அப்படியே குழப்பமான குழப்பம் அவருக்கு அவருக்கு இல்லை, உலகத்தில் தனியாக ஆன்ம ஞானம் தேடுபவர்களுக்கு எல்லாரும் குழப்பமான குழப்பம். அந்த குழப்பங்களில் இடையில் எங்கேயாவது கொண்டு போய் சிக்கி கொண்டு விடுவார்கள், அவர்கள் வைத்து செய்து கொண்டிருப்பார்கள். ஒன்றும் இல்லாதக்கு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைன்னு டைம் போயிட்டே இருக்கும், நாளும் பொழுதும். நீங்க வந்து நேற்று கூட அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஏதோ அடர்ந்த காடு, அவ்வளோ இரு, அவ்வளோ வெளி உலகமே தெரியவில்லை. காம்பஸும் ஒர்க் பண்ணல, உங்ககிட்ட காம்பஸும் இல்லை, நார்த்தா சவுத்தா ஈஸ்டா அப்படின்னு வெஸ்டான்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல, திக்கு திசை கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கின்றது இந்த மனக்காடு, உலகமும் அதை வைத்து செய்கின்றது தனி மனிதனை. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம நேரடியாக கொடுத்துட்டோம். பிறந்தவன் இல்லை ஆழ்வுறக்கத்தில் அவன் தான் இறப்பதாய் எப்படித்தான் ஆகும்? நம்ம என்ன சொன்னோம், காணல் நீரை காண்பவன், காணல் நீர் காணல் நீரில் இருக்கும் ஏதோ வந்து பொய்யா இருக்கட்டும் உண்மையா இருக்கட்டும்ங்க, நம்புபவன் தானே அந்த பார்வையா மாறி இருப்பான். அதை காண்பவன் யாருங்க? அவனுடைய ஏதோ ஒரு அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை பத்தி அதை பார்த்த உடனே ஒரு இன்டர்பிரேஷன் வரும் இல்ல, அதுதானே காணல் நீர். அந்த மாதிரி கூட ஒருத்தன் வந்து பிறந்தவன் இல்லப்பா ஆழ்வுறக்கத்தில், எந்த மாதிரியும் இல்லப்பா, நிழலா கூட இல்லை. நிழல் எல்லாம் என்னத்துக்கு, நிழலுக்கு எப்படி ஒரு இருப்பு வந்ததுன்னு விளக்கத்துக்கு தான் நம்ம நிழலாட்டம் சொல்றோம். கண்ணாடியில் நிழல் பிரதிபிம்பங்கள் நம்மளுடைய நனவு நிலை, கனவு நிலை இன்னொரு பிரதிபிம்பம். ஸோ ரெண்டு பிரதிபிம்பமும் வரணும்னா ஏதோ விளக்கும் பொருள் இருப்பும் இருக்கும் பொருள் உணர்வு பொருள் இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அதனாலதான் இங்க எடுத்து எடுப்பில் என்ன பண்றோம், பிறந்தவன் இல்லை ஆழ் உறக்கத்தில் அவன் தான் இறப்பதாய் எப்படித்தான் ஆகும். பர்து டெத்து. இப்ப வாழறவன நம்ம வந்து வாழறவன்னாலே செத்தவன் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆப்போசிட் இன்டர்பிரேஷன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா
ஒன்னும் லெஃப்ட்ல இருக்கணும் இல்லாட்டி ரைட்ல இருக்கணும், தெர் இஸ் நோ மிடில் பாத்ன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா எப்படி இந்த சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வாங்கலை, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், அந்த மாதிரியே தான் திங்கிங்கே இருக்கும். வாழ்க்கையோட திங்கிங்கே அப்படித்தான் இருக்கும். ஒன்று தெரியலன்னா ஒன்னும் முட்டாள், இல்லாட்டி தெரிஞ்சிருந்தா அவன் அதிபுத்திசாலி, இப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் இருக்கும். அதே போல இங்க வந்து இது இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி படிப்பறிவு எல்லாமுமே நம்மளை நம்ம புத்தியை வந்து மழுங்க செய்கின்றது. ஒரு காமன் சென்ஸுக்கு தூக்கத்துல ஆள் இல்லையாப்பா. இப்ப நடக்கிற எந்த பயத்துக்கு என்ன அருகதை இருக்க முடியும் அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ்ல கூட நம்ம நிதானிக்க தெரியாமல் அபிப்பிராயங்கள் அப்பேற்பட்ட அபிப்பிராயங்கள். சோ நீங்க பாத்தீங்கன்னா பிறந்தவன் இல்லை ஆழுறக்கத்தில் அவன் தான் இறப்பத தாயப்படித்தான் ஆகும். அகந்தையின் பிறப்பிறப்பாமன்றி எல்லாம் ஒரே ஒரு பொருள். தனித்தனியாக ஒவ்வொரு உடலையும் வைத்து ஆண்டு கொண்டு அதில் உயிராக பிறந்தவனாக இரட்டை உணர்ச்சிகளாக சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸாக எண்ண ஓட்டங்களாக வைத்து செய்து கொண்டிருக்கின்றது அன்றி உலக தோற்றத்திற்கு இருப்பு பிறப்பு உண்டோ இதே உள்விழிப்பு. உலக தோற்றத்திற்கு உலக தோற்றத்தில் நம்மளோட பிறப்பும் அடக்கும். நம்ம கான்கிரீட் ஐயோ உலகத்தில் நானா அப்படியே நடமாடுறோம் சந்தோஷமா, நான் துக்கப்படணும்னு சொல்ல நான் விசாரிக்காம நடமாடின்னு இருக்கேப்பா. விசாரிச்சா உடனே பயம் வந்துருமா துக்கம் வருமா? விசாரிச்சுதான் பாத்துறேன், வெறுமைதான் இல்லை. நம்ம சொல்றதேன்னு வெறுமை பாரு, சும்மா காது கொடுத்து கேடப்பா. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு மண்ட பூரா தாட்ஸ், நனவு நிலை பூரா தாட்ஸ், அவ்வளவுதான். அதை சொல்லி நம்ம என்ன சொல்லிடுறோம், இதே உள் விழிப்பு. உள்ள நீ வச்சுக்கிட்டு என்ன போறோம், என்ன தெரிய வருங்க, நீங்களும் என்னவோ இருக்குங்க. இதுக்கு ஏங்க நானு நான் சொல்லிக்கணும், இது ஏங்க நான் கான்டெக்ஸ்டுவலா ஆக்கணும் என் வாழ்க்கையா, அந்த நிமிஷம் வாழ்க்கையா, நானு என்னோ இல்லாட்டி என்னுடைய எண்ணோ, இது பாக்குறத நீ என்னோ உன்னுடைய எண்ணோ, அவன் அவள் அதுனுடையதோ, பொருளாவோ உடம்பாவோ உயிராவோ கூட எனக்கு ஏங்க நான் ஆட்படணும். இல்லைன்னா இல்லை, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இல்லைன்னா இல்லை, காணல் நீர்ல ஜலம் இல்லை, போய் அங்க போய் கிட்ட போய் ஒன்றும் ஒவ்வொரு காணல் நீரா பார்த்து பார்த்து இது பண்ணுவோமா ஆஃப் பண்ணுவோமா, அவ்வளவுதானே ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் அவ்வளவுதானே. நனவு நிலையில இருக்கட்டும் கனவுல இருக்கட்டும் இல்லையாப்பா, ஏன் இல்லை இல்லைன்றது வந்து என்ன பாதிக்க போறது, அங்கதான் அகந்த வருது. அகந்தையினுடைய பிடிப்பு இருக்கு பாத்தீங்களா, பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இரும்பு பிடி, அங்கதான் பிரச்சனை வருது, அங்கதான் குருவும் அவசியமாக மிக மிக கொள்ள வேண்டிய ஒரு துணை. ஒரு பாட்டுல அப்படியே அந்த பாட்டுல ரொம்ப நல்லா வரும், அடைந்தாலே பேரின்பமே. சில பாசிங் லைன்ஸ் அப்பப்போ அந்த ஞாபகம் வந்தாலே எப்படி வந்தது, யாருக்கு வந்தது என்ன தெரியும். பாட்டு எழுதியும் பாட்டு எழுதுவேன் எல்லாம் நடக்குது, யாருக்கோ என்ன நடந்தா என்ன, இல்லையப்பா பாடினவனாவும் இல்லை எதுவாகவும் இல்லையப்பா. மகா மகா விரசமான பாட்டு, மகா மகா பவித்திரமாகிறது வரிகள். மாற்றங்கள் வாட்டும் வலியாக மாற்றும் ஆன்மாவில் நாட்டம் மாறாதது, மாயை தரும் துன்பம் மனத்தோடதென்றும் அஞ்ஞான சேற்றில் பயிரானது. அருளான குருவை அறிவான துணையை அடைந்தாலே பேரில்பமே. மதிமீது பார்வை கதி மீது காதல் பரிபாக நிலை சேர்க்குமே. உள்ள பொருள் நாடும் நல்ல நிலை கூடும் முக்தி பதம் காட்டும் மோனமதில் ஆழ்த்தும் பொன்னான பெருவாழ்வதே. போருமா அவ்வளோதான் பசில், நீங்க அது பாட்டை மெயின் பாட்டை கண்டுபிடிச்சுக்கோங்க.
வேணும்னா நம்ம போய் பாருங்க ஜஸ்ட் பி சசக்ஸ்ல.